अधशंकरम लोकशंकरम। நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நாமே வரைவைத்துக் கொள்றதுதான். சரி, அந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வரலாம்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்காம நமது நிகழ்ச்சி பாக்குறது மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே வரலாம்? நிச்சயமா நமது நிகழ்ச்சியின் இன்றைக்கு சிறப்பு வந்திருக்காங்க. கே பி கிருஷ்ணன் சார் வந்திருக்காங்க. குரு கிருஷ்ணன் சாரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஜோதிடத்தையும் போனா நிறைய பேர் பயப்படுவோம். போய் பாக்குறதுக்கோ இல்ல பேசுறதுக்கோ மணி நேரம் பேசலாமா? இவர்கிட்ட போனா என்ன சொல்ல போறாரு? பரிகாரம் நிச்சயமா ஜெயிக்குமா? வாழ்க்கையில நான் முன்னாடி வருவேனா? நம்ம இதெல்லாம் வர்றோமோ இல்லையோ, அவருடைய வார்த்தைகளால எங்களை ஆறுதல் படுத்துறதே ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட சார் எங்க கூட வந்திருக்காங்க. நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேச போறாங்க. இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்பவுமே ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லுவீங்க, உலகவியல் ரீதியாக என்னென்ன விஷயங்கள் எப்பவுமே நடந்து கொண்டிருக்குன்னு. அஞ்சு விஷயங்கள் எப்பயும் சொல்ற மாதிரி இன்றைய நிகழ்ச்சியில அஞ்சு உலகவியல் விஷயங்கள் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஎம்கே தான் வில் கம் பேக் டு பவர் இன் தமிழ்நாடு. எம்கே ஸ்டாலின் தான் அடுத்த சீஃப் மினிஸ்டரா இருப்பாரு. மீதி எல்லாம் பேசுறவங்க எல்லாமே இந்த கிரிக்கெட் மேட்ச்ல நியூசிலாந்து அயர்லாந்து விளையாடுற மாதிரி, அவங்களும் வேர்ல்ட் கப்ல விளையாடின மாதிரி இருக்கும். அவங்க கண்டிப்பா யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இரண்டாவது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்லயும் குஜராத்லயும் திருப்பியும் பிஜேபி தான் வந்து வின் பண்ணும். அதே மாதிரி மூணாவது விஷயம் வந்து விராட் கோலி வந்து சச்சின் டெண்டுல்கர் மாதிரி நிறைய செஞ்சுரிஸ் அடிச்சு நிறைய ரன் எடுத்த ஒரு பெரிய பிரபல, அதாவது லெஜெண்டரி கிரிக்கெட் ஆடுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா அவர் அந்த மாதிரி ஆவாரு. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க, இந்த மாதிரி ஆக்டர் வந்து வந்திருக்காரு ஒருத்தர், அவருக்கு மீன லக்னம், அவர் வந்து பெரிய ஆளா வருவாரான்னு. அவருக்கு வந்து சினிமா துறையில குரு இருந்தது, அதாவது குருன்ற கண்டிப்பா சக்சஸே ஜெயிக்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு வந்து பெரியார் வந்து அண்ணாக்கு குரு, அண்ணா வந்து கருணாநிதி திரு எம்ஜிஆருக்கு குரு, எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா குரு. குரு இருந்த நிறைய அரசியல் செய்து வர மாதிரி வருது, வர மாதிரி வரல அப்படின்னு கேட்டாங்க. மழை தொடர்ந்து இருக்கும், ஏன்னா ஐப்பசியில் அடைமழை, கார்த்திகையிலும் அடைமழை அப்படின்றது வந்து பழமொழி. அதனால இன்னொரு ரெண்டு வாட்டி மழை வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தங்கம் விலையும் ஏறும். தொடர்ந்து பாருங்கள், நிறைய உலகவியல் ஜோதிடமும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நிச்சயமா குரு கே பி கிருஷ்ணன் சொன்னாலே போட்டு உடைச்சிருவாரு. ஆணித்தரமா எதுவும் பதில் சொல்ல, எப்படி உங்களால இந்த அளவுக்கு உறுதியா எல்லாத்தையும் அறுதிட்டு சொல்ல முடியுது? இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா என்ன மாதிரி நீங்க வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு பராசர ஹோரா ஒரிஜினல் படிச்சிருக்கேன், பிரகத் சமிதா படிச்சிருக்கேன், இப்ப உதாரணத்துக்கு கருட புராணம் படிச்சிருக்கேன், கிரகிய சூத்ரா படிச்சிருக்கேன். அதனால நீங்க எந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நீங்க கண்டிப்பா, நீங்க என்ன மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால சொல்ல முடியும். அதே மாதிரி சுவையான நிகழ்ச்சிகள் இந்த வாரம் என்ன கொடுக்க போறீங்க? கண்டிப்பா இப்ப என்னுடைய ஆபீஸ்ல தினேஷ்னு ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, அவருடைய தங்கச்சிக்கு மூலா நட்சத்திரம். நீங்க ஆபீஸ் வந்தீங்கன்னா அவரே இருப்பார், நீங்க கேட்டுக்கலாம். அந்த மூலா நட்சத்திரம் வந்து, சார் ரொம்ப பயமா இருக்கு, திருமணம் நடக்குமா இல்லையான்னு எங்களுக்கு வந்து ரொம்ப யோசனையா இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்ல தம்பி, நீங்க 60 நாள் நம்ம பரிகார மையத்திலேயே பண்ணிக்கோங்க, கண்டிப்பா திருமணம் நடக்கும்னு. 60 நாள் பரிகாரம் பண்ணாங்க, முடிச்சாங்க. அடுத்த 90th டே இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஆகஸ்ட் 25th அவங்களுடைய சிஸ்டருக்கு வந்து மேரேஜ் வந்து. இந்த பெயிண்ட் எக்ஸ்ட்ரீம் ஹீட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா? நிப்பான். அது ஓகே, ஆனா மழையில இருந்து? நிப்பான். நிப்பான் வெதர்பான் ஃபார் சூப்ரீம் வெதர் ப்ரொடெக்ஷன். நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் 1 பெயிண்ட். இன்னும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து டெல்லியில ஒர்க் பண்றாரு, ஜெர்மனியில வந்து அவர் போறாரு. அந்த மாதிரி இது ஒரு இம்பார்ட்டன்ட் நிகழ்ச்சி.
ரெண்டாவது நிகழ்ச்சி வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து வெங்கடேஷன் ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் என்னுடைய அசிஸ்டன்ட் ஷவந்தியை கேட்டு, ஏம்மா இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப கேஷ்லாம் ரொம்ப டைட்டாக இருக்குமா, ஒரே ப்ராப்ளமேட்டிக் இருக்குது அப்படின்னு வந்து சொன்னார். அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு, அங்கிள் உங்கள் ஜாதகப்படி லெவன்த்து லார்டு வந்து மகாலட்சுமி, ஸோ அதுக்கு விளக்கேற்றுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடும் அப்படின்னாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவருக்கு வித்தின் 24 hours அவருடைய லெவல் வந்து அவர் சின்ன விளக்காயிருந்தார், கொஞ்சோண்டு மொச்ச போட்டுருந்தார், அவருக்கு 5000 rupees அப்படி இப்படி இப்படி அப்படின்னு மாறி வந்தது. அவருக்கே ஆச்சரியம். அதே மாதிரி எனக்கு டெல்லியிலேருந்து ஒரு அம்மா வந்து கூப்பிட்டாங்க, இந்த ஹாரோஸ்கோப்பை வந்து நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், நீங்கள் தயவுசெய்து இதுக்கு வந்து அப்படின்னாங்க. நான் உடனே என்ன பண்ணேன், கடக்கடை கடக்கடைன்னு ப்ரெடிக்ஷன் எழுதி அனுப்பிச்சிட்டேன். அதில் என்ன எழுதியிருந்தேன்னா, இந்த அம்மாவுக்கு திருமணம் நடக்கும் பொழுது வீட்டில் நிறையா நெகட்டிவ் சம்பவங்கள் நடக்கும், இவங்க நிறையா நெகட்டிவ் பிளேசஸுக்கு போனாதான் அவங்களுக்கு, அதாவது உதாரணத்துக்கு கோர்ட்டு பண்ண. அந்த அம்மா டெல்லியிலேருந்து எனக்கு ரெகுலராக கிளையன்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறோம். அவங்க ஃபோன் பண்ணி, என்ன சார் இப்படி விபரீதமாக எழுதிருக்கீங்க, அந்த பொண்ணே உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறா அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், பேச சொல்லுங்களம்மா, இதில் என்ன பிரச்சனைன்னு. அவள் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னால், எங்கள் வீட்டில் 2-3 பேர் செத்து போயிட்டாங்க, அந்த கல்யாணம் நான் அந்த இதுலேயே எழுதியிருந்தேன், ஏற்கனவே ப்ரொபோசல் வந்திருக்கும், அந்த ப்ரொபோசலையும் எடுத்துக்க சொல்லுங்கன்னு. அந்த ஒரு மாதிரி மேரேஜ் பிடிச்சிருக்கணுன்ற வீட்டில் யாரோ தாத்தா இறந்து போயிட்டாங்க, என்னை கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா நீ அவரே கல்யாணம் பண்ணிக்கோ, கரெக்டு தான், நெகட்டிவ் ஈவெண்ட்டு நடந்தால் தான் உங்கள் வீட்டில் வந்து பாசிட்டிவாக நடக்கும், உனக்கு பாசிட்டிவாக நடக்கும், இது பண்ண உடனே அந்த விஷயங்கள் வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். இது நான் சொல்கிறது வந்து லாஸ்ட் 48 hours நடந்த விஷயங்கள். அதே மாதிரி ஒரு அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க, கேரளாலேருந்து ஃபோன் பண்ணாங்க. அவங்க என்ன என்கிட்ட கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி வந்து நான் ஃபோனில் உங்ககிட்ட ஹாரோஸ்கோப் ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கலாமான்னு. சரி அப்படின்னு இப்போ ஒரு காலர் வராங்க, காலர் பார்த்து நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்த்துலாம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க? மேடம் நான் பெங்களூர்ல இருந்து பேசுறேன், எங்க ஹஸ்பண்ட் கேக்கணும். சரி, கணவருடைய பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுங்கம்மா. சுதீர், 23/11/1973. ப்ரொஃபஷன் பத்தி ஏதாவது கேக்கணுமாமா? ஆமா சார், வேலை ஜாப் இருக்கான, சேலரி கிடைக்க மாட்டேங்குது சரியா, ஜாப் சரியில்லை சார். விசாக நட்சத்திரம், துலாராசி. என்ன டைம்மா? டைம் 2:30 PM சார். எங்க பிறந்திருக்காங்க? செவ்வாய் இருக்கு, சனியிலேருந்து 11 செவ்வாய் இருக்கு, லக்னத்துல இருந்து 2 இருக்கு. சோ பேசிக்கா முருகருக்கு விளக்கேத்துங்க, நிறைய ஸ்போர்ட்ஸ் ஜிம் அந்த மாதிரி விஷயத்துக்கு போங்க. அதே மாதிரி உங்க கணவருடைய ஹாரோஸ்கோப்ல ஒரு விபரீதமான விஷயம் இருக்கு, நிறைய கடன் வாங்கினாதான் நிறைய பைசா வரும், நிறையா இப்போ நீங்கள் வந்து கடன் வாங்க மாட்டீங்க, பேங்க்கில் வந்து எந்த லோனும் எடுக்க மாட்டீங்கன்னா பைசா கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் தைரியமாக வீட்டுக்கு கமிட்மெண்ட் பண்ணிக்கோங்க, கடன் வாங்குங்க, நல்லா இருப்பீங்க. அது தவிர நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு வேறு பரிகாரங்களும் சொல்கிறேன், விச் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் யுவர் ஃபைனான்ஷியல் சக்ஸஸ். நிச்சயமா நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு, மேற்கொண்ட தகவல்களுக்கு. இல்லைன்னா நீங்கள் நேரில் சேர பார்க்கணும், இல்லைன்னா ஃபோனில் அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், இல்லை ஸ்கைப்பில் வரணும், எதுனாலும் வீடியோ கால் இருக்குது, எல்லா விதத்திலையும் சகல வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் சொல்கிற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தணும். நான் இப்போ நம்பர் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 9840572247. இன்னொரு இலக்கம் 9080737520. சுருக்கமாக சொல்ல போனா, நம்ம ஏஆர் ரஹ்மான் அவங்களுடைய மியூசிக் டைரக்டருக்குள்ளே அவங்களுடைய வீட்டு பின்னாடி தான் இவங்களுடைய ஆஃபீஸ் இருக்கு. ஜெயம் ரவி ஆஃபீஸ் வீட்டு பக்கத்திலேயே ரெண்டு பேரும் இருக்காங்க, அதனால சீக்கிரமா கண்டுபிடிச்சு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையும் வெற்றி நிச்சயம். தொடர்ந்து இன்னொரு சுவையான அனுபவம் பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆமா, கேரளால இருந்து போன் பண்ணாரு. அந்த அம்மா ஃபோன் பண்ண உடனே, நேற்று ஈவினிங் தான் ஃபோன் பண்ணாங்க, நான் சொன்னேன் அவங்க ஹாரோஸ்கோப் கொடுத்துருந்தாங்க, அவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க, பணமும் நான் பேங்க்கில் போட்டேன் சார் அப்படின்ட்டாங்க. உடனே நான் எடுத்து கேட்டேன், ஆஸ் சூன் அஸ் அந்த ப்ரெடிக்ஷன் அவங்க ஹாரோஸ்கோப் போட்டோடனே நான் சொன்னேன், இந்த இவருக்கு வந்து திருமணம் பற்றி கேட்க போகிறீங்க, இவர் பார்க்கறதுக்கு அழகாக இருப்பார், கூட பிறந்தவர் நிறையா இருப்பார் அப்படின்னு. ஆமாம் சார், அவர் வந்து பிறந்த ஊர் வேற, இருக்கிற ஊர் வேற அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னாங்க. அடுத்தது அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் அப்படின்னாரு, யாராவது லவ் பண்ணுறாரான்னா, ஆமாம் சார் அப்படின்னாங்க. அப்புறம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அவர் பாதிரியாராக இருக்காரான்னு, ஆமாம் சார் எப்படி சார் அவ்வளோ அக்யூரேட்டாக சொன்னீங்க அப்படின்னாங்க.
அது இந்த மாதிரி நீங்க என்னிடம் போன் செய்தீர்களானால் கண்டிப்பாக நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷீட் ஆஃப் பேப்பர்ல உங்களுக்கு வந்து நாங்க வந்து ஹாரோஸ்கோப்பை போடுவோம், ஹாரோஸ்கோப்பை போட்டு ப்ரெடிக்ஷன் எழுதி கொடுப்போம். அதாவது இந்த ப்ரெடிக்ஷன் வந்து இப்ப உதாரணத்துக்கு நீங்க என்ன போன்ல கேக்குறீங்கன்னா கண்டிப்பா ஒரு 15-30 நிமிஷம் வரைக்கும் கண்டிப்பாக பேசலாம், நீங்க பயப்படவே தேவையில்லை. நிறைய அஸ்ட்ராலஜர் கிட்ட நிறைய பேர் பேசவே முடியாது, பூ பழம் எடுத்துட்டு வா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணு, அந்த மாதிரி எந்த பில்டப்பும் எங்கிட்ட இருக்காது. நான் ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இம்மிடியட்டா கால் அட்டன் பண்ணிடுவேன், நீங்க எங்கிட்ட பேசலாம். சார் நான் ஸ்கைப்ல வரணும், கண்டிப்பா எங்கிட்ட ஸ்கைப் இருக்கு, நீங்க பேசலாம். சார் நான் வந்து இதுல வந்து பேசுறேன், இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து இது வாட்ஸ்அப்ல வரேன், கண்டிப்பா வாட்ஸ்அப்ல பேசலாம். நீங்க வந்து நான் வந்து உங்களை வந்து ஃபோக்கஸ்டா போன்ல தான் பேசணும், நோ ப்ராப்ளம் போன்ல பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ஈரோட்ல இருந்து கூப்பிட்டாரு, அவர் என்ன சொன்னாரு, சார் நான் இந்த மாதிரி வந்து ப்ரெடிக்ஷன் எடுத்துக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ்னு போனை வைக்க இருந்தாரு. நான் சொன்னேன் உங்க அட்ரஸை கொடுங்க, எங்க ஆபீஸ்ல இருந்து எழுதி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போஸ்ட் செய்வார்கள் அப்படின்னு. அவருக்கே ஆச்சரியம், ஏன்னா யூஸ்வலா போன்ல ப்ரெடிக்ஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க யாருமே வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து ரீ அப்ரோச் பண்ண முடியாது. அதனால நீங்க கண்டிப்பா அந்த ப்ரெடிக்ஷன் கையில வந்துடுச்சு, எங்கிட்ட பேசிட்டீங்க, திருப்பி என்கிட்ட கூப்பிட்டு சார் எனக்கு இது டவுட்டா இருக்கு, ஃப்ரீயா இருந்தா இமீடியட்டா பேச போறேன், அவ்வளவுதான். தேர் இஸ் நோ பந்தா, மூணு மணி நேரம் வெயிட் பண்ணு, 2000 ரூபாய் கொடு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மினிமம் சார்ஜஸே 500 தான், ஈஸியா அப்ரோச் பண்ணலாம். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் இதை வந்து எப்படி பாக்குறேன்னா நீங்க எல்லாம் சக்சஸ் ஆனீங்கன்னா எனக்கு புண்ணியம், அப்பதான் நான் ஸ்பிரிச்சுவலா க்ரோ ஆக முடியும், அவ்வளவுதான். இந்த பந்தா பண்றதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹாரோஸ்கோப், நான் உங்களிடம் காட்டிய ஹாரோஸ்கோப், இவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு, இவர் வந்து பெங்களூர்ல இருக்காரு, இது உண்மையா நடந்த விஷயம். நான் சும்மா இந்த பில்டப்புக்கோசரம் இவர் அவனை பாக்குறான், அவன் இவனை பாக்குறான், அவன் அவனை பாக்குறான், அதெல்லாம் தேவையே இல்லை. என்ன ப்ரெடிக்ஷன் சொன்னேன் அப்படியே அவர் ஸ்டன் ஆயிட்டார். நான் சொன்னேன் அவர் வந்து ஃபோன் பண்ணிட்டே இருந்தாரு, நான் சொன்ன இருப்பா, நான் ஹோம முடிச்சுட்டு வரேன், ஹோம முடிச்சுட்டு வந்தாரு. நான் ஒரே விஷயம் தான் சொன்னேன், சனி ராகு சேர்ந்திருக்கு, வேலையில பிரச்சனையா இருக்கும், வேலை சரியா இருக்காது, நீ நல்லா படிச்சிருப்ப, போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருப்ப, வைஃப் அழகா இருப்பா, ஆம்பளை குழந்தை இருக்கும், இதெல்லாம் ஒரே மூச்சுல சொன்னது. உனக்கு வந்து கூட பிறந்தவங்க வந்து 2 பேர் இருப்பாங்க, உன் வைஃப் உன்னோட அதிகமா சம்பாதிப்பாங்கன்னு. அவர் அப்படியே ஸ்டன் ஆயிட்டார். அவர் சொன்னாரு, இது மட்டும் நான் நிறைய அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிருக்கேன் சார், யாருமே இவ்வளவு கிளியரா பேசினது இல்லை, எல்லாரும் அஸ்ட்ராலஜிக்கல் காம்பினேஷன் பேசுவாங்க, அவன் இவரை பாக்குறான், இவன் அவனை பாக்குறான்வாங்க, இது எப்படி சார் சொன்னீங்க அப்படின்னு. நான் சொன்னேன் ஹார்வர்டு ஸ்கூல்லையோ அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையோ போனீங்கன்னா எப்படி ட்ரீட்மெண்ட்டை தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களே ஒழிய தேவையில்லாமல் வழவழா குழகழான்னு பேச மாட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம், பாஸ்ட்டை சொல்லுவோம், ஏன் எனக்கு எந்த ஆங்கிள்லேருந்து ரெஃபரன்ஸ் வருதுன்னு தெரியும், உங்களுக்கும் என் மேலே நம்பிக்கை வரும். அதே மாதிரி உங்களுக்கு நாங்கள் எழுதி கொடுப்போம், ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய அஸ்ட்ராலஜர் எழுதி கொடுக்க மாட்டாங்க. நீங்க எங்கிட்ட உங்க பொண்ணு வந்து கல்யாணம் ஆகல, எப்ப பார்த்தாலும் ஜாதகம் தட்டிக்கிட்டே போகுது, இப்ப இந்த அம்மா போன் பண்ணாங்க, சார் எங்களுக்கு பைனான்சியலா க்ரோத் வேணும், எங்களுக்கு வந்து குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு வந்தீங்கனாலே கண்டிப்பாக நாங்க பரிகாரம் எழுதி கொடுப்போம், நீங்கள் எங்களிடம் நேரடியாக பேசலாம், என்னிடம் பேசலாம். நான் இப்ப சொன்னது எல்லாமே லைவ், நீங்க எங்க ஆபீஸ்ல வந்து கேட்டீங்கன்னா தினேஷ் ஒருத்தர் இருப்பார், வெங்கடேஷ் ஒருத்தர் இருப்பார், இந்த போன் நம்பரையும் நான் தருவதற்கு ரெடியாக இருக்கிறேன். ஏதோ டிவி ப்ரோக்ராம்ல வந்து போட்டுட்டு அவங்க ஏதோ சொன்னாங்க அதனால மோட்டிவேட்டடா இல்ல, நீங்க தனியா பிரைவேட்டாவே அவங்கள போன் பண்ணி கேளுங்க, இவர் ஏதோ சொன்னாரா அப்படின்ட்டு கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்க. இது வந்து இன்னைக்கு ஒரு அம்மா என்ன பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க, சார் அந்த பொண்ணுக்கு அப்பா இல்ல, நீங்க அப்பா மாதிரி கரெக்டா கைடு பண்ணுங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க சக்சஸ் ஆனாதான் நான் சக்சஸ் ஆன மாதிரி. ஒரு டாக்டர் நல்லா ஹெல்த்தியா இருந்தா, பேஷண்ட் ஹெல்த்தியா இருந்தா தான் டாக்டர் சக்சஸ், வர்றவங்களுக்கு ஏதோ காம்பினேஷனை பேசி அதை பேசி இதை பேசி அவங்க டைம் மணியை வேஸ்ட் பண்றதுக்கு நான் ரெடியா இல்லை. நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் என்றால் சத்யபிரேமா.com பாருங்க, உலகவியல் ஜோதிடத்துல நான் நிறைய ப்ரெடிக்ஷன் கொடுத்திருக்கேன். இத 20 I might not land it.
I might. ஆ பண்றேன் நிறைய கிளையன்ஸ் வந்து யூகே யூஎஸ்ஏ கனடா அந்த மாதிரி என்னை வந்து கூப்பிட்டே பேசியிருக்காங்க. இதை நான் சிஃபிலேயே மல்டிபிள் கம்ப்யூட்டர் ப்ராடக்ட்ஸ் நான் தான் அந்த சிஃபி டாட் காமோட கம்ப்யூட்டர் சைட்டை மெயின்டைன் பண்ணது அஸ்ட்ராலஜி சைட்டை அவங்களுக்கு அதனால நிறைய ஆதாயம் இருந்தது நிறைய கிளையன்ஸுக்கும் இருந்தது. வேற யாரும் தொடர்ந்து பேசுற ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம் வணக்கம் சங்கரா பேர் சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். கும்பகோணம். சரி சட்ட பேசுங்க. என்னமா எக்ஸாக்ட்டா தெரிஞ்சிக்கணும்? இல்ல படிப்பு பிடெக் ஐடி முடிச்சிட்டா சார். இப்ப என்ன வேலை கிடைக்குமா இல்ல என்ன? இல்லமா இது வந்து ராகு கேதுவோட நிறைய பிளானட்ஸ் இருக்கு. அவங்க சிகியோடு எவர் செய்யினும் தெய்வர். சோ அதனால ராகு கேதுவோட நிறைய பிளானட்ஸ் இருக்கு. சர்ப்பசாந்தி பூஜை வந்து சரியா பண்ணுங்க, 90 டேஸ் பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. அந்த சனில இருந்து 10 வீட்ல குரு இருக்கு. நீங்க குரு சம்பந்தப்பட்ட பரிகாரம் போன்ல கேட்டுக்கிட்டீங்கன்னா, அப்புறமா போன்ல கேட்டீங்கன்னா தெளிவா சொல்றேன், நீங்க பண்ணலாம். கண்டிப்பா இந்த பொண்ணு வந்து தொழில் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து உங்களுக்கு வந்து லக்னத்துல இருந்து குரு மூவாரத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு சார். சொன்ன மாதிரி இதெல்லாம் பண்ணுங்க, நல்லதே நடக்கும். தொடர்ந்து சார் உங்களை அதாவது ஆதர்ஷ ஜோதிட மையம் நிலையம் நீங்க வச்சு நடத்துறீங்க இல்லையா? சோ உங்களுடைய ஜோதிட மையத்துக்கு நம்ம வரணும்னு சொன்னா எப்படி அப்ரோச் பண்ணலாம்? நேர்ல வரணும்னு சொன்னா இப்ப நீங்க சொன்னீங்க அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ, ஆனா கேள்விகள் நாங்க கேட்கும் போது ஓரளவு நம்ம மனசுல உள்ளதை நம்ம எல்லார்ட்டையும் சொல்ல முடியாது இல்லையா? ஆனா ஜோதிடத்துடைய எல்லா விஷயங்களையும் நம்ம சொல்லி ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும், ஏன்னா பிரச்சனைல இருந்தா வரும். சோ அது எந்த அளவு நம்ம உங்கள்ட்ட அப்ரோச் பண்ணலாம்? பேசிக்கா நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்க கண்டிப்பா என்கிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசலாம். நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். அதை நிறைய பேர் பேசுவாங்க அஸ்ட்ராலஜியில். ஏன்னா ஏதாவது ஏடா கூடமா கேள்வி கேட்டானா இவனுக்கு தெரியாதது போயிடும்னு. எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்க உங்க மனம் திறந்து பேசலாம். அதே மாதிரி எங்ககிட்ட பரிகாரம் கொடுத்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து, இப்ப வந்து இந்த செல்போன்ல வந்து நாங்கள் டெய்லி மெசேஜ் அனுப்புவோம். எந்த அஸ்ட்ராலஜரும் நீங்க பரிகாரம் கொடுத்தீங்கன்னா செல்போன்லாம் மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க. பைசா கொடுத்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. பாருங்க, பூஜா டன் பூஜா டன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எவ்ரிடே மெசேஜ் வந்து அனுப்புறோம். எங்களுக்கு 70 கிளையன்ஸ் இருக்காங்க, அக்ராஸ் த குளோப் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பரிகாரம் பண்றோம். எவ்ரி ஒன்னுக்கு நாங்க வந்து கண்டிப்பா இந்த மாதிரி மெசேஜ் அனுப்புவோம். ரெண்டாவது விஷயம் வந்து, இப்ப ஒருத்தர் பரிகாரத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்றாரு, இங்க பாத்தீங்கன்னா அவருடைய போட்டோ ஒட்டி அவருடைய கோத்திரம் நட்சத்திரம் பேரெல்லாம் எழுதி அவங்களுக்கான சங்கல்பத்தை எடுத்து அதை கண்டிப்பா எவ்ரிடே பண்ணுவாங்க. நான் இப்ப வரும்போது என்னுடைய அசிஸ்டன்ட் என்ன கேட்டாங்கன்னா, சார் இது வந்து ரொம்ப கரப்படிஞ்சிருக்கு பரவாயில்லையா அப்படின்னு. ஏன்பா இதுதான் உண்மையா பண்றோம், டெய்லி வந்து பேதை திருப்பும் போது குங்குமம் சந்தனம் தொட்ட பேதை திருப்பும் போது கண்டிப்பா இந்த மாதிரி அழுக்கா இருக்கதான் செய்யும். அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ணாதீங்கன்னு. எப்படி ஔவையார் வந்து நெடுமா நஞ்சி கிட்ட போய் அதியமானை பத்தி சொல்லும் போது என்ன சொன்னாங்க, அவன் அடிக்கடி சண்டை போட்டு அந்த இடத்தையே வந்து கத்தி கபடாலாம் உடச்சி வச்சிருக்கான்னா, அந்த மாதிரி டெய்லி பண்ற பேப்பர் அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி நன்றாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நீங்க பரிகாரம் பண்றீங்க 10 நாள் கொடுத்தா போதும். அதே மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தா எங்கிட்டயோ எங்க அசிஸ்டன்ட் கிட்டயோ கிளாரிஃபை வந்து செய்து கொள்ளலாம். அதே மாதிரி பரிகாரம் வந்து ஏமாந்து போகாதீர்கள், வீக்ஸ் இல்ல மந்த்ஸ் செய்யணும். சும்மா டேஸ்ல வந்து நான் செஞ்சு அப்படியே மிராக்கிள் எடுத்துன்னு வந்துடுவேன், நான் வந்து பெரிய யோகிகள்லாம் சொல்றதெல்லாம் வந்து டோட்டல் வேஸ்ட், டோட்டல் ஷாம். இப்ப உதாரணத்துக்கு நிறைய இடத்துல பரிகாரம் உங்களை பார்க்க விட மாட்டார்கள், எங்களுடைய பரிகார மையத்துல நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு வந்து இப்ப சார் நான் வெளியூர்ல இருக்கேன் பரிகாரம் பார்க்க முடியுமா? ஃபர்ஸ்ட் டே பரிகாரத்தை கண்டிப்பா வீடியோஸ் போட்டோ அனுப்புவாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப்போ இல்ல அந்த கூகுள் டாக் அந்த இருந்தா அதுலயே நீங்க லைவா வந்து பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப உங்களுக்கு வந்து சங்கல்பம், இப்ப ஹோமம் பண்றோம், அந்த சங்கல்பத்தோட வீடியோ ஹோமம் பண்ண பண்ண அப்படியே அனுப்பிச்சுட்டே இருப்போம். அதனால இப்ப கூட திலஹோமம் 2 நாள் முன்னாடி பண்ண, திலஹோமம் வந்து கிட்டத்தட்ட 2.5 hours பண்ணோம். அவங்களுக்கு வந்து வீடியோ போட்டோ எல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தோம்.
ஃபைனலாக சங்கல்பம் வந்து ஃபோனில் எடுத்துட்டு ஆசீர்வாதமும் பண்ணும். அதனால் நீங்கள் எந்த பரிகாரமும் பண்ணீங்கன்னா, மெட்ராஸுக்கு வரீங்க சார் நான் பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக என்னுடைய பரிகார மையத்தில் வந்து பண்ணுறோம். தேர் இஸ் நோ சீட்டிங். நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பரிகாரம்னா சீட் பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க. நோ நீட். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர்கிட்ட நான் பரிகாரம் சொல்லிட்டே சொன்னேன், நான் சொன்னது நீ கேட்க மாட்டேன், நீ யாரை நம்பிக்கை இல்லாதவங்க ஏமாத்துறாங்களோ அவங்கள தான் நம்புவேன், நான் உனக்கு பரிகாரம் பண்ண மாட்டேன், அதுதான் இந்த ஹாரோஸ்கோப் அப்படின்னு. அவர் வந்து ஸ்டன் ஐட்டர், இல்லை இல்லை நான் சொன்னேன், இல்லைப்பா இது உன்னுடைய சம்ஸ்காரம், அதனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ட்டேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க, அதோட இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். இப்போ பணம் வருதுன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், இப்போ குழந்தை பிறக்க போகுதுன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன வந்து கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இருக்குமா? ஆமாம் இருக்குது, அதை நாங்கள் எழுதியே கொடுத்துருவோம், இது நடக்கும் இந்த பரிகாரம் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஏமாந்து போகாதீர்கள். கஷ்டப்பட்டு உழைத்த காசு நீங்கள் அவங்ககிட்ட பணம் கொடுத்துட்டு கேட்கக்கூட முடியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போகிறீங்க, அவன் என்ன பண்ணுறான்றதை நீங்கள் பார்ப்பீங்கல்ல, பரிகாரத்தில் என்ன பண்ணுறான்றதை காட்ட வேண்டாமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருள் வாங்குறீங்க, அந்த பொருள் நல்லா இல்லைன்னா திருப்பி கொடுக்கணுமா இல்லையா, சாரி சார் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் எந்த நிறைய இடத்துல மக்கள் ஏமாந்து போகிறாங்க, அதனால தான் அவங்களுக்கு கோபம். அதே மாதிரி நீங்கள் ஒரிஜினல் ப்ளூ சஃபயர் போடணுன்னா, இம்பாக்ட் வேணும்னா, ஒரிஜினல் ப்ளூ சஃபயர் வந்து 10 lakhs. ஸ்ரீலங்கன் சஃபயர் என்னை கூட நிறைய பேர் கேட்பாங்க, கல் போடுறீங்களா? நான் சொன்னேன் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா, கல் போட்டுக்கோங்க, 10 lakhs rupees அது முடியுமா அப்படின்றது. சும்மா ஏதோ ஒரு உபரத்னம்லாம் போட்டுக்கிட்டு வேலை செய்யலைன்னா உங்கள் காசு தான் ஏமாந்து போகிறீங்க. அதே மாதிரி நாங்கள் கொடுமுடியில் பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னா பழைய பூவை யூஸ் பண்ணுறது, அஷ்டோத்திரம் எப்படின்னு சொல்கிறதே தெரியாது, சங்கல்பம் எப்படின்னு எடுக்கிறதே தெரியாது, பூர்வாங்க உத்தராங்க ஹோமத்தில் தெரியாது, புண்ணியவாசனத்துக்கு பவமான சுத்தம் யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ஆளுங்கிட்ட மாட்டினீங்கன்னா எப்படி பரிகாரம் வேலை செய்யும்? பரிகாரம் கேன் பி வெரி மிராக்குலஸ். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன இந்த ரெண்டு பீப்புளே வந்து இஸ் அ வெரி குட் எக்ஸாம்பிள். அதனால் நீங்கள் எங்கள் கிட்ட தான் பரிகாரம் கொடுக்கணும்னு இல்லை, கரெக்டான பரிகாரத்தை கரெக்டான பீப்புள் கிட்ட செய்யுங்க, ஏமாந்து போகாதீங்க. உங்களுடைய கஷ்டப்பட்ட காசு நாங்கள் 10 நாள் வாங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு 60 நாள் நீங்கள் பரிகாரம் சொல்லியிருக்கோம், இப்போ 30 நாள்லேயே உங்களுக்கு வந்து அந்த விஷயம் நடந்து போச்சுன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஓகே சார் நிப்பாட்டிக்கோங்க, உங்களுக்கு விஷயம் நடந்துச்சுல நிப்பாட்டிக்கோங்க, நோ இஷ்யூ. மை ஃபுல்லாக காசை வாங்கிட்டு நான் திருப்பி கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, சார் நான் உங்ககிட்ட பரிகாரம் கொடுத்துருக்கேன் அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு மறுநாளே ஃபோன் பண்ணி என்கிட்ட என்ன கேட்டாங்க, சார் எங்கள் ஹஸ்பண்ட் ஒத்துக்கலை அப்படின்னா, டோன்ட் வரிம்மா நீங்கள் எனி டைம் நீங்கள் வந்து காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஒன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா எங்ககிட்ட நீங்கள் திருப்பி வாங்க முடியாது அந்த மாதிரி இல்லவே இல்லை. உங்களுக்காக உதவி செய்வதற்காக தான் இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சா அவ்வளோ புண்ணியம், ஒரு வீடு கஷ்டப்பட்டு அவங்கள தூக்கி நிறுத்துறதுக்கு அவ்வளோ புண்ணியம். என்னை பொறுத்தவரை அரசியலோ சினிமா ஸ்டாருக்கோ ஹெல்ப் செய்வதை விட ஒரு காமன் மக்களுக்கு நான் ஹெல்ப் செய்யறது தான் நான் வந்து ஒரு பெரிய ப்ரிவிலேஜாக கன்சிடர் பண்ணுறேன். மதர் தெரசா சொல்ற மாதிரி, காட் லிவ்ஸ் இன் ஆர்டினரி பீப்புள். ஆர்டினரி பீப்புளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறது தான் ஐ எம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டட். நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக வெப்சைட்டில் கூட பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் வீட்டில் வந்து, சார் என் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா, அதே மாதிரி நிறைய பேர் கேரியர் வந்து செட்டில் பண்ண முடியல, டிகிரி படிச்சுட்டாங்க காலேஜ் படிச்சுட்டாங்க அவங்களுக்கு கேரியர் செட்டில் பண்ண முடியல. கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிங்கன்னா லிங்க் வரும், ஒழுங்காக செட்டில் ஆகி அவங்க வந்து போவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், என்கிட்ட ஷாம்னு ஒரு பையன் இருந்தான், அவன் என்ன பண்ணான், மெட்ராஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தான், அவனுக்கு வந்து வேலை வந்து போயிடுச்சு, வேலையே கிடைக்கல. என்கிட்ட கூப்பிட்டு கேட்டான், நான் சொன்னேன் உன் டேரக்ஷன் அலைன்மெண்ட் படி உனக்கு வெஸ்ட் டேரக்ஷன் சூப்பராக சூட் ஆகும், பெங்களூர் போஷாம் உனக்கு வேலை கிடைக்கும்னு. அந்த பையன் என்ன என்ன கேட்டானா, சார் எனக்கு யாருமே தெரியாது, திடீர்னு அங்கே போய் வேலையை போய் தேடுனா எப்படி சார், நீ போப்பா கண்டிப்பாக கிடைக்கும்னு. அங்கேருந்து போனான், அவன் ஒரு ஹோட்டல்லையே தங்கி ரூம்லாம் அப்ளை பண்ண, ரூம்லேயே இருந்து அப்ளை பண்ணான். அதுக்கப்புறம் அவன் எனக்கு வந்து ஃபோன் பண்ணான், சார் வேலை கிடைக்குது ஆனால் தட்டி தட்டி போகுது சார், இன்டர்வியூ லாஸ்ட் இன்டர்வியூ கொடுக்க மட்டும் கூப்பிட்றாங்க அப்படின்னா. நான் சொன்னேன் ஒரி பண்ணாத ஷாம், அவங்க கொடுக்குற சேலரி எடுத்துக்கோங்கன்னு. அவர் கொடுக்குற சேலரி எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு வேலை வந்து கிடச்சிட்டு. இதெல்லாமே லைவ் எக்ஸாம்பிள். எங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆன லைவ் எக்ஸாம்பிள் நிறையா பேப்பர்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கோம், 4 books பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த புக்கை எடுத்து படித்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நான் படிச்சிருக்கேன்.
அருமையான விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்கோம். அதே மாதிரி இப்ப பரிகாரங்கள் நாங்க உங்கள்கிட்ட கொடுக்கும் போது அந்த பரிகார பூஜைகளை நாங்க பண்ணுமா எங்களுக்காக, இல்ல உங்களுடைய நிறுவனத்திலே எல்லாரும் பண்ணுவாங்களா? ஆமா, இப்ப உதாரணத்துக்கு வந்து உதாரணத்துக்கு இயர்ஸா அந்த பரிகாரம் இருந்தது, ரொம்ப வருஷம் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா நாங்க இனிஷியலா பண்ணிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி டேஸ், அதாவது மந்த்ஸ் வீக்ஸ் பரிகாரம் நாங்களே செய்வோம். சில பரிகாரங்கள் டாக்டர் மாதிரி எல்லாருமே எல்லா பரிகாரத்தையும் செய்ய முடியாது. இப்ப உதாரணத்துக்கு திலஹோமம் பண்ணோம், சர்ப்ப சுக்தம் சொல்லி சர்ப்ப ஹோமம் பண்ணோம், இப்ப உதாரணத்துக்கு மேதா சுக்தம் பண்ணி சரஸ்வதிக்கு ஹோமம் பண்ணோம், அதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு கெட் ட்ரெயின்ட் இன் பாடசாலா. எல்லாருமே அந்த மாதிரி பண்ண முடியாது. பேசிக் லெவல்ல இருந்தா பேசிக் பரிகாரம், ஒரு சின்ன பிரச்சனை வருது ஈஸியா அவங்க வந்து சால்வ் பண்ணிக்க முடியுமா, நாங்களே பண்ணிடுவோம். அதே மாதிரி நாங்க எந்த நெகட்டிவ்க்கும் பரிகாரம் பண்ண மாட்டோம். இப்ப உதாரணத்துக்கு அவனை போடுறது இவனை போடுறதுல வி ஆர் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்டட். என்னுடைய கைகள் வந்து இந்த தொழிலுக்கோசரம் பாசிட்டிவா இருக்கணுமே ஒழிய நாங்க நெகட்டிவா எந்த பரிகாரமும் என்கரேஜ் பண்ண மாட்டோம். ஒரு அரசியல்வாதி வந்து வந்தாரு, அவர் வந்து நான் ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னாரு. நான் சொன்ன நல்ல விஷயம் தானே அப்படின்னா, அவங்க யாரோட ஒய்ஃப்ன்னா, இல்ல இல்ல அந்த ஆளோட ஒய்ஃப், அவரை போட்டு நான் திருமணம் செஞ்சுக்கணும்னாரு. நான் சொன்னேன் இது வந்து தப்பான இடம் சார் அப்படின்னேன். உடனே இல்ல இல்ல நீங்க பண்ணி கொடுங்க பண்ணி கொடுங்கன்னாரு. என் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு நான் சொன்னேன், அவர்கிட்ட சொல்லிட்டு சார் இதெல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்து போயிட்டேன். அதாவது திருமணம், குழந்தை பிறப்பு, வேலை, சக்சஸ் பண்றது, ஃபாரின் போறது, வாங்க நான் கண்டிப்பா பண்ணித்தரேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை, நிறைய பேருக்கு பண்ணித்தரேன். நீங்கள் சக்சஸ் ஆனதுதான் எனக்கு ஒரு பெரிய சக்சஸ். அதே மாதிரி இந்த டிவி ப்ரோக்ராம்ல எனக்கு வந்து இல்ல சார் நான் வந்து உங்களை சும்மா வந்து பார்க்கணும், சும்மா வந்து பேசணும், வாங்க நோ இஷ்யூ, பிளீஸ் கம் எனி சண்டே வாங்க, ஐ எம் டெஃபினெட்லி வில்லிங் டு டாக் டு யூ. நீங்க கிளாஸ் எடுக்கணும் அஸ்ட்ராலஜிக்குன்னு நினைக்கிறீங்களா, வாங்க சுரயோகா சொல்லித்தரோம். கண்டிப்பா எந்த இடத்துலயும் சுரயோகா சொல்லித்தர மாட்டாங்க, காலச்சக்கரா சொல்லித்தரோம், முகூர்த்தம் சொல்லித்தரோம், எல்லாமே சொல்லித்தரோம். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். என்கிட்ட படித்த ஒரு 6-7 ஸ்டூடெண்ட் அவங்களே அஸ்ட்ராலஜராக இருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க. வாருங்கள், உங்களுக்கோசம் நான் ஹெல்ப் பண்றதுக்கு ஐ எம் தேர் ஃபார் யூ. மெய் சிலுத்து போற அளவுக்கு நிறைய தகவல் கொடுத்துட்டீங்க, அத்தனை உண்மையான தகவல்களை இங்க பதிவு பண்ணிருக்கீங்க. இன்னும் நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த உங்களுக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க இல்லையா? உண்மை எந்த இடத்துல இருக்குன்னு ஒருத்தர் பேசுறது மூலமாவே கண்டுபிடிக்க முடியும். சார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது அற்புதமா இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை இல்லாம பண்றதுக்கு ஒருத்தர் கிடைச்சிட்டாங்களேங்கிற சந்தோஷமும் இருக்கு இல்லையா? சரி, நிகழ்ச்சி நீங்க தொடர்ந்து அடுத்த வாரங்களையும் பாருங்க. உலகிகள் ப்ரொடக்ஷன் நிறையவே சார் சொல்ல போறாங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறையவே இருக்கு. மீண்டும் இன்னும் நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அதோட நன்றி, வணக்கம்.